ஸ்ரீ லக்கி ஃபர்னிச்சர்ஸ் பள்ளிபாளையம். நாமக்கல் மாவட்ட எல்லையான பள்ளிபாளையத்தில் வெளி மாவட்ட வாகனங்களை கண்காணிக்க சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகள் தீவிரம். நாமக்கல் மாவட்டத்தின் எல்லை பகுதியாக பள்ளிபாளையம், காவிரி ஆற்றங்கரையோரம், பழைய பாளம் மற்றும் புதுப்பாளம் உள்ளது. கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ள நிலையில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக ஈரோடு மாவட்டம் காவல்துறையினரும் பள்ளிபாளையம் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினரும் இரு மாவட்ட எல்லைகளில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்ட எல்லைக்குள் வரும் வெளி மாநில மாவட்ட வாகனங்களை கண்காணிக்கும் பொருட்டு பள்ளிபாளையம் புதுப்பாளத்தில் இரண்டு சிசிடிவி கேமராக்களும் பழைய பாளத்தில் ஒரு சிசிடிவி கேமரா என மொத்தம் மூன்று சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பாடத்தில் நடக்கும் நிகழ்வுகளை உடனுக்குடன் காணும் வகையிலும் பாதுகாப்பு, குற்ற செயல்கள் மற்றும் விபத்து உள்ளிட்ட நிகழ்வின் போது உடனடியாக தீர்வு காணும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்ட எல்லைப் பகுதிகளிலும் முக்கிய பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.